ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் டைம் டாக். ஒரு நாள் ஒரு ஊர்ல ஒரு ராஜா என்ன பண்ணாரா, அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம். அந்த அறிவிப்பு என்ன அறிவிப்புனா, யாரு ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி பரிசு பொருள் தராங்களோ அவங்களுக்கு ராஜா ஆச்சரியப்படுற மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுவாரு, பரிசு தொகை கொடுப்பாரு. இதுல அந்த நீங்க கொடுக்கிற பொருள் ராஜாவுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கல, அது மிகவும் சாதாரண பொருள், அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க சாகம் வரை உங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இதுவும் யாருக்கு அப்படின்னா முதலில் வருகிற 10 பேருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, நிறைய பேர் இதை கேட்டு இந்த போட்டியில கலந்து கொள்ளல, யாரும் அப்படி கொண்டு வந்து கொடுக்க விரும்பல. ஏன்னா ராஜா கிட்ட இல்லாத பொருட்கள் கிடையாது, ராஜா கிட்ட இல்லாத வைரங்கள் வைடூரியங்கள் தங்கம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அதுக்கும் மத்தியில நிறைய பொருட்கள் கொண்டு வந்தாங்க. இப்படி ஆகியும் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், ஆச்சரியப்பட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓவியர்கள் கொண்டு வந்தாங்க. கைவேலை செய்யறவங்க அவங்க செஞ்சு கொண்டு வந்தாங்க. கட்டட வளம் செய்யறவங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பல காரியங்கள் அவர் ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. அப்ப கடைசியா ஒரே ஒரு நபர் மட்டும் தான் மிஞ்சிருக்கிறாங்க. அந்த நபர் என்ன கொண்டு வராரு அப்படின்னு பாக்குறதுக்கு ராஜாவும் ஆர்வமா இருக்கிறாங்க, முழு நாடும் ஆர்வமா இருக்கு. அப்ப கடைசியா ஒரு வாலிபன் என்ன பண்றான், மிகவும் விலையுயர்ந்த ஒரு கல் பொருந்திய ஒரு மோதிரத்தை கொண்டு வந்து ராஜா கிட்ட கொடுக்குறான். ராஜா அதை பார்த்த உடனே இனிஷியலா அவர் அதுக்கு பிடிச்சிருந்தாலும் ஆனா ஆச்சரியப்படல, ஏன்னா அது ஆச்சரியப்பட வைக்கல. அப்ப அந்த ராஜா சொன்னாரான், தம்பி நீ கொடுத்த மோதிரம் விலையுயர்ந்தது, ஆனா நீ இது வந்து என்னை ஆச்சரியப்பட வைக்கல. என்னதான் நீ சின்னவனா இருந்தாலும் போட்டியினுடைய சட்டம் சட்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை சிறையில போட்டாங்க. அப்ப அந்த சிறையில போடுறதுக்கு முன்னாடி இந்த பையன் ராஜா கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ராஜாவே நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி என் உயிரையும் பணயம் வைத்து இந்த போட்டியில நான் கலந்து கொண்டேன், எனக்கு நீங்க ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப ராஜா சொன்னாரா, சரி சொல்லு தம்பி. அப்ப இந்த பையன் சொன்னது, இந்த மோதிரத்தை நீங்க கையில மாட்டிக்கணும், ஏன்னா உங்களுக்காக நான் இதை கொடுக்குறேன். இதை வந்து நீங்க யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் கழட்டக்கூடாது. உங்களுக்கு மிகவும் துக்கமான நேரத்துல, இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்தது அப்படின்னு நினைக்கிற மிகவும் துக்கமான நேரத்துல மாத்திரம் இந்த மோதிரத்தினுடைய பின்பக்கத்தை நீங்க பார்க்கணும், அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாலிபன் கேட்கிறான். அப்ப அந்த ராஜாவும் என்ன பண்றாரு, அதுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எதிரி நாட்டு படை வந்து ராஜாவை நோக்கி படையெடுத்து வருது. இந்த ராஜாவும் என்ன பண்றாரு, படையெடுத்து போய் சண்டை போடுறாரு. ஆனா அந்த சண்டையில இந்த ராஜா நாட்டத்தை இழந்து, ராணியை இழந்து, அரண்மனையை இழந்து, படைகளை இழந்து, தன் உயிருக்காக பயந்து ஓடி போய் ஒரு குகையில ஒளிஞ்சிருக்கிறாரு. அப்ப இந்த ராஜா நினைச்சாரு, அவ்வளவுதான் இனிமேல் எல்லாம் முடிஞ்சது என் வாழ்க்கையில, இனி என் வாழ்க்கையில என்ன இருக்கு, என் நாட்டை இழந்துட்டேன், ராணியை இழந்துட்டேன், பிள்ளைகள் இழந்துட்டேன், என் மக்கள் இழந்துட்டேன், என்னுடைய படையை இழந்துட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா இனி எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிற சூழ்நிலையில அந்த பையன் சொன்னது ஞாபகம் வந்தது. எல்லாம் முடிந்ததுன்ற நேரத்துலதான், மிகவும் துக்கமான நேரத்துல தான் இந்த மோதிரத்தை பார்க்கணும்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அந்த மோதிரத்தை கழட்டி காமிச்ச உடனே அந்த பையன் அந்த மோதிரத்துல பின்னாடி எழுந்திருந்ததான், இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு எழுதியிருந்ததான். அந்த வார்த்தையை படிச்சோட ராஜாவுக்கு ஒரே உற்சாகம், இந்த சூழ்நிலை மாறும், நிச்சயமா இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, ஒரு புது நம்பிக்கையில எழுந்து அங்கும் இங்குமா ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்த படை வீரர்களை எல்லாம் திரட்டி அவங்களுக்கு மறுபடியும் உற்சாகத்தை கொடுத்து சண்டை போடுறதுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி போய் சண்டை போட்டு போர்லையும் ஜெயிச்சிடுறாரு. இன்னைக்கு இந்த பெட் டைம் டாக் மூலியமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, என்ன சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னு தெரியாது, எதை குறிச்சு கலங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது, அல்லது என்ன காரியத்தை குறித்து நீங்க யோசித்துட்டு இது நடக்குமா நடக்காதா, இது எப்பொழுது நடக்கும், இல்லை இதற்கு எப்பொழுது ஒரு முடிவு வரும், இல்லை ஆரம்பம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த ராத்திரி வேலையை நான் உங்களை பார்த்து சொல்லிக்கிறது, இந்த சூழ்நிலை மாறும். ஒருவேளை கஷ்டமான பாதையா இருக்கலாம், உடல் ரீதியாக கஷ்டம், மன ரீதியாக கஷ்டம், பொருளாதார ரீதியாக கஷ்டம், அல்லது தனிமையாக இருக்கிறீங்களா, திருமணம் ஆகாமல், அல்லது மற்ற எனி அதர் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் லைஃப், எதுவாக இருந்தாலும் சரி இந்த சூழ்நிலை மாறும். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை எப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திய மகிமைக்கு அழைத்த சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே
கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அப்படின்னு வசனம் இருக்குது. நம்முடைய பாடு கொஞ்ச காலம், நீங்க கடந்து போற பாடு கொஞ்ச காலம், நீங்க அனுபவிக்கிற உபத்திரவம் கவலை கண்ணீர் கொஞ்ச காலம், அதுல மாத்திரம் நினைவு கூறுங்க, அதை மாத்திரம் உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் தாமே உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவாராக வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்லாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கண்ணீர் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய கவலைகள் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய புலம்பல் அது ஆனந்த கழிப்பாய் மாறும். அது மாத்திரம் இல்லாம அப்போ பவுல் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நாம் அனுபவிக்கிற இந்த பாடு எப்படியா அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அப்படின்னு இருக்குது. உபத்திரவம்னாலே உபத்திரவம் தான், அதுலமே லேசான உபத்திரவம் நீங்க நினைக்கலாம். ஏன்னா ஆண்டவருக்காக படுகிற பாடோ அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்க குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக உங்கள் குடும்பத்திற்காக நீங்க கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தமாக ஏதோ ஒரு வகையில நீங்க பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கொஞ்ச காலம் அவ்வளவுதான், கொஞ்ச காலம் அவ்வளவுதான், அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைப்போம். ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னீங்களே, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்க, என்னுடைய வேதனை எடுத்து போடுங்க, கொஞ்ச காலம் இருக்கிற இந்த பாடு சீக்கிரமாய் மாறும்னு விசுவாசிக்கிறேன், என் சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு இந்த ராத்திரி வேளையில நம்ம ஜெபித்து தூங்கலாம். நல்ல நித்திரையை கர்த்தர் கொடுக்கட்டும். காட் பிளஸ் யூ. மறந்துடாதீங்க, இந்த சூழ்நிலை மாறும். லெட்ஸ் ப்ரே. டியர் காட், தேங்க் யூ ஃபார் த ப்ராமிஸ் தட் யூ ஹவ் கிவன் அஸ் ஓ லார்ட். லார்ட், லெட் திஸ் சிச்சுவேஷன் சேஞ்ச். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை மாறட்டும். கண்ணீர், கவலை, குழப்பங்கள், வேதனைகள், தனிமையான நேரங்கள், தனிமையான வாழ்க்கை எல்லாம் மாறட்டும். நீர் வாக்கு பண்ணினது போல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னீங்களே, சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.